எயித்து க்வெஸ்டின், த்ரீ டேர்ம்ஸ் இருக்கு, ஒவ்வொரு டேர்மையும் எக்ஸால டிஃபரன்சியேட் பண்ணலாம். டிஃபரன்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் தீர்மானிக்கு ஒரு டேர்மை எத்தனை தடவை டிஃபரன்சியேட் பண்ணணும் அப்படிங்கிறத. இப்போ கவுனிங்க, எக்ஸால டிஃபரன்சியேட் பண்ணால் டேன் எக்ஸுக்கு தானே ஃபார்முலா, டேனுக்கு அப்புறம் எக்ஸ் இல்லை, எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்குது. அப்போ அதை ஏன் எக்ஸா ட்ரீட் பண்ணிக்கலாம், எதை எக்ஸா ட்ரீட் பண்ணுறோமோ அதை இன்னொருக்கா டிஃபரன்சியேட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் எழுதுவோம்னு நமக்கு தெரியும். இப்போ கவுனிங்க, டேன் எக்ஸ், டேன் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். எதை எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம், அந்த பாக்ஸ் கொடுக்கறது, அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய். அதுக்கப்புறம் மறந்துடாமல் அந்த எக்ஸாக ட்ரீட் பண்ணதை, அதாவது அந்த பாக்ஸ் கொடுக்கறத திரும்பவும் டிஃப்ரென்சியேட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் எழுதணும். இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இதை தான் எக்ஸாக ட்ரீட் பண்ணியிருந்தோம். வழக்கமாக ரஃப் காலத்தில் எழுதி இங்கே கொண்டு வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போது டைரெக்டாகவே எழுத போகிறோம். கவுனிங்க, இந்த பாக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எக்ஸை எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணால் ஒரு வேரியபிளை அதே வேரியபிளால் டிஃபரன்சியேட் பண்ணால் ஒன். அதுக்கப்புறம் ப்ளஸ், அடுத்தது ஒய்யை எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ். அடுத்த டேர்ம் போகலாம், எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணால் டேன் எக்ஸுக்கு தான் ஃபார்முலா, டேனுக்கு அப்புறம் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. அப்போ அந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை எக்ஸாக ட்ரீட் பண்ணிக்கலாம். இப்போ டேன் எக்ஸ், டேன் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். எக்ஸ்ங்கிறது அந்த பாக்ஸ்க்குள்ள இன் டூ. ஏன்னா எதைய எக்ஸா ட்ரீட் பண்ணிக்கிறோமோ அதை திரும்ப டிஃபரன்சியேட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் எழுதணும். இப்போ இந்த பாக்ஸ் கொடுக்குறத எக்ஸா ட்ரீட் பண்ணிக்கிறோம். அப்போ இதை டிஃபரன்சியேட் பண்ணி இங்கே மல்டிப்ளிகேஷன் எழுத போகிறோம். ஒரு வேரியபிளை அதே வேரியபிளால் டிஃபரன்சியேட் பண்ணால் ஒன். அப்போது எக்ஸை எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணால் ஒன். அதுக்கப்புறம் மைனஸ், ஒய்யை எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டூ. இப்போ எக்ஸை டிஃபரன்சியேட் பண்ணணும், எக்ஸை எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணோம்னா ஒன். சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த வெளியில் இருக்கிற சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய்யை உள்ளுக்குள்ளே கொண்டு போய் ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஒன் கூட இதை மல்டிப்ளை பண்ணால் இதே தான் வரும். ப்ளஸ் இது கூட டிஒய் பை டிஎக்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டு டிஒய் பை டிஎக்ஸ். அடுத்தது ப்ளஸ் ஒன் கூட இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப இதே தான் வரும். சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய், அடுத்து என்ன சிம்பிள், மைனஸ். இதையும் டிஎக்ஸையும் மல்டிப்ளிகேஷன் எழுதுகிறோம். சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன். இப்போ அங்கே பாருங்க, இந்த ரெண்டு டேர்மில் என்ன இருக்குது, டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ டிஒய் பை டிஎக்ஸை வெளியில் காமனாக எடுத்துக்கலாம். இதை காமன் எடுத்துக்கணும், மீதி சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் எடுத்துக்கோ. இங்கே இங்கே என்ன இருக்குது மிச்சம், மைனஸ் சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு அங்கே இருக்கிற ஒன். அப்படியே இங்கே பாருங்க, இந்த பக்கம் மிச்சம் இருக்கிற ரெண்டு டேர்ம் ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடலாம். ப்ளஸ் டேர்ம் அங்கே போனால் மைனஸ். அப்போ மைனஸ் சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய். அதே மாதிரி இந்த ப்ளஸ் டேர்ம் அங்கே போனால் மைனஸ், மைனஸ் சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய். அடுத்தது இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிற அங்கே போச்சுன்னா டிவிஷன். அப்போ என்ன ஆயிரு, டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய். இதுதான் டிஒய் பை டிஎக்ஸ்.